விக்ரம டான்ஸ் ஃப்ளோர் ஏறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள என்ன வேண்டிக்கிட்டாரு தெரியுமா? வாரியாத்தா வாரியாத்தா, ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். ராஜ்கீரனுக்கு ராமராஜனுக்கு அப்புறம் ரசிகர்களை ஆட வச்ச பெருமை விக்ரமனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ராஜ்கீர அந்த கருப்பசாமி வேஷத்தை போட்டு குதிக்கிறப்ப தேட்டரே குலுக்கும். அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் படத்துல ராமராஜே மாரியம்மா மாரியம்மான்னு ஆடினப்போ எல்லாம் ஆடினாங்க. மாரி படத்துல தனுஷ் ஆடினப்ப கூட இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இல்லையப்பா. விக்ரம ஆட நான் ஆடினா தமிழ்நாடே ஆடும் அப்படின்ற மாதிரி செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருவோம்பா. சும்மா சொல்லக்கூடாது, மனுஷ நல்லாவே ஆடிருக்காப்புல. ஆனா பாருங்க, நம்மளையே நம்ப வச்சுட்டார்ல, அவர் நல்லா ஆடினாரு, நம்ம எப்படி நம்பிடும்? அங்கேதான் ட்ரிக்கே இருக்கு. இந்த மனுஷங்கிட்டது நம்ம எதையுமே எதிர்பார்க்கல. பவர் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து நின்று ஏதாவது வந்து ஆட்டிக்கிட்டு போவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ராக் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து கலக்கிட்டாப்புல. சும்மா சொல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள். முத முறையா வந்து இந்த ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் இப்போதான் அந்த கேம்ல அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அதை விட்டுருங்க, எனக்கு இந்த சாந்தி அக்காவுக்கு என்ன பாட்டு போடுவாங்க, இந்த மெட்டி ஓடியிலேருந்து ஏதாவது போட்டு விட்டான்னா அந்த அக்கா இப்போ என்ன பண்ணும்? சரி, இப்போ விக்ரமனுக்கு வருவோம். விக்ரமே, இந்த டான்ஸ்லேருந்து தப்பு டான்ஸ் ஆடி தப்பிச்சுட்டோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க சார். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது. எல்லோரும் பேச வச்சு அளவைப்பாங்க, உங்களை பேசவே வைக்காமல் அளவிட போகிறாங்க. அசீமுக்கு ஜனனிக்கே இந்த நிலைமைன்னா, நீங்கள் அந்த எந்திரிச்சு போயிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க பசரில் கையை வச்சுட்டு கரெக்டாக உட்காந்துருப்பாங்க. குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரியே வாயை திறந்தோன்னு அழுத்துறது யார்? ஏன்னா பாவம் பாருங்கள், அங்கே விளையாண்டு அவர் இழைச்சாப்பிடான்னு தெரியல. இந்த பசர் அழுத்துற விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, அதான் அங்கே பேச விட்டு அதுக்கப்புறம் இங்கே அழுத்துறது. அதில் மனுஷன் ஓடி ஓடியே பாதி இழைச்சிட்டாப்புலன்னு வச்சுருங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பசர் அழுத்துற விஷயத்தில் பசர் அழுத்தலாம், ஆனால் அழுத்தி போட்டு ஏன் பசர் அழுத்துனேன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். உனக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனையாக இருந்துச்சு, ஏன் சொல்ல விடலை உன்னைய, அவங்களையே நீ சொல்ல விடலை, ஏன் வாயை பொத்தி திரும்ப கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற விளக்கத்தை நீங்கள் உள்ளே போய் கொடுக்கணும். நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே போய் கொடுக்கணும், இல்லை தனியாக கேமரா முன்னாடி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்கள் நிலைமையெல்லாம் என்னத்துக்கு ஆயிருக்கு? நினச்சி பாருங்க, இந்த பஞ்சு மூட்டைக்காரன்ட்டேருந்து பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி எவ்வளவு தூரம் பிச்சுக்கிட்டு, என்ன ஒரு சந்தோஷம். அதுலேயும் இந்த தனலட்சுமியெல்லாம் தொட்டாலே விஷம் ஏறிடும் அந்த அளவுக்கு. அந்த புள்ள பேச கூட போகலை, ஆனால் அவள் போனான்னா கண்டிப்பாக முத ஆளா, அண்ணாச்சி முத விட்டு ஏன் விட்டுதான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு தான். ஏன் பரவாயில்ல, இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வரும் இல்லைங்களா. அண்ணனோட அந்த பசரை எப்படி அழுத்த போகிறாங்கன்னு நான் ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வரட்டும்.